ஸோ சாவு நம்மளை தேடி வரதுக்கு முன்னாடி நாம சாவு தேடி போனோம்னா இப்படி தான் நடக்கும். உத்தரப்பிரதேசத்தில் ஒரு 6 வயசு பொண்ணு அவங்க அம்மா கூப்பிட்றதா பொய் சொல்லி ஒரு கரும்பு தோட்டத்துல கூட்டிட்டு போய் அவங்களோட முகத்தை மட்டும் பார்த்தலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தா அவங்க அக்காக்கு, ஆனால் அவருக்கு சோகம் தான் மிஞ்சிருக்கு. ஹலோ, பேசினா அவங்க மகா பிரபு. யாராவது இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்களோட உடலுக்கு மரியாதை எல்லாம் செஞ்சு அதை புதைச்சு வைப்பாங்க. சில படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா வில்ல வந்துட்டு ஹீரோ பயமுறுத்தணும்னு சொல்லிட்டு உயிரோடவே புதைச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹீரோட நாய் அந்த புதைச்சு வச்ச இடத்துக்கு வந்து அவங்களை கண்டுபிடிச்சு காப்பாற்ற மாதிரி நிறைய காமிப்பாங்க. பட் இந்த ரியல் லைஃப்லயே உயிரோடவே ஒருத்தவங்களை புதைச்சு வச்சா எப்படி இருக்கும்? யாராவது உயிரோடு இருக்கிறவங்களை போய் புதைச்சு வைப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ பிக் பாஸ்னே நம்ம இந்த பிக் பாஸ் வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கிறதுனால சில டாபிக் வேறு ஏதாவது போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கேட்டதுனால இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 30 வயசான எஸ்சி டென்மார்க் அப்படிங்கிற ஒருத்தவங்களுக்கு திடீர்னு எஸ்சி டென்மார்க்னு ஒன்று ஆம்புலன்ஸ் நினச்சிருந்தீங்க. திஸ் இஸ் எல்லேடி. ஸோ அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருது. அந்த ஹார்ட் அட்டாக் வந்தவொடனே ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்துனாங்க. ஹாஸ்பிட்டலில் சேர்த்தன உடனே அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ உடனே கொண்டு போய் புதைக்க ஆரம்பிச்சிடறாங்க. இல்லை புதைக்கலான்னு போகிறதுக்கு முன்னாடியே அவங்க அக்காவுக்கு எஸ்சி டென்மார்க்கை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால அவங்க அக்கா வர வரைக்குமே வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. காலையில 11 மணிக்கு இறுதி சடங்கெல்லாம் முடிச்சுட்டு புதைச்சிடலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பட் அவங்க அக்கா 11 மணி ஆகியுமே வரல அப்படிங்கிறதுனால அவங்க அக்கா வரதுக்கு முன்னாடி அவங்களை புதைச்சிட்டாங்க. லேட்டாக வந்து அவங்க அக்கா, இல்லை இதுக்கப்புறம் என்னால் எஸ்சியை பார்க்க முடியாது, அதனால் ஒரு நிமிஷமாக தான் நான் பார்த்துக்கிறேன் அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு புதைச்ச இடத்துலேருந்து எஸ்சியோட உடல் எடுத்து மறுபடியும் காமிக்க சொல்லியிருக்காங்க. அவங்களோட முகத்தை மட்டும் பார்த்தலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்த அவங்க அக்காக்கு எஸ்சியே எந்திரிச்சு உட்காந்து இரும ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் மெயினான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எஸ்சிக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததுனால இறந்து போயிட்டாங்கன்னு சொன்ன டாக்டர்ஸும் அங்கே தான் இருந்திருக்காங்க. எஸ்சி எந்திரிச்சு உட்காந்ததை பார்த்து அந்த டாக்டர்ஸ்க்கே ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி பத்திரம் அடிச்சு ஓடிருக்காங்க. ஆக்டேவியா ஸ்மித் அப்படிங்கிற ஒருத்தவங்களோட பையன் சின்ன வயசாக இருக்கும்போதே இறந்து போயிடுறாங்க. அந்த பையன் இறந்து போனதை நினச்ச அவங்க அம்மா ஆக்டேவியா ரொம்ப நல்லா மனசு கஷ்டப்பட்டுகிட்டே இருந்திருக்காங்க. அப்படி ரொம்ப நல்லா அவங்க கஷ்டப்பட்டுகிட்டே இருந்ததுனால திடீர்னு ஒரு நாள் கோமாக்கே போயிடுறாங்க. கோமாக்கு போனவங்க திடீர்னு ஒரு நாள் இறந்தும் போயிடுறாங்க. சரி ஓகே, இவங்க இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள புதைச்சிடுறாங்க. ஆனால் ஆக்டேவியா இறந்து போன கொஞ்சம் மாதத்துலேயே அதே ஊரில் இருக்கிற ஆக்டேவியா வயசுலேயே இருக்கிற சில பெண்களும் கோமாக்கு போகிறாங்க. பட் இருந்தாலும் அவங்க கொஞ்ச நாள்லேயே சரியாயிடுறாங்க. உடனே அவங்க ஹஸ்பண்டுக்கு ஒரு டவுட் வருது. மேபி நம்மளோட ஒய்ஃபுக்கும் சரியாக இருக்குமோ, நம்ம தான் சரியாக கவனிக்காமல் உள்ளே புதைச்சிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு தூண்டி பார்த்தலாம் கடைசியாக அப்படின்னு சொல்லிட்டு தூண்டி பார்க்குறாரு. ஆனால் அவருக்கு சோகந்தம் அமைஞ்சிருக்கு. அவங்கள புதைச்சி வச்ச இடத்துல அவர் தூண்டி பார்த்ததுக்கப்புறம் அந்த சவப்பெட்டிக்குள்ளே நிறையா கீரல்கள் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவரோட ஒய்ஃபோட கையில் இருந்த நகங்கள் எல்லாமே உடஞ்சி போயிருக்கு. அப்படின்னா ஆக்டேவியா புதைக்கப்பட்ட கொஞ்சம் நேரத்துலேயே முழிப்பு வந்து எந்திரிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எந்திரிச்ச கொஞ்ச நேரத்துலேயே எப்படியாவது நம்ம வெளியே போயணும்னு சொல்லிட்டு அந்த சவப்பெட்டிக்குள்ளே கீர ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த சவப்பட்டியை உடைக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் கடைசியாக எதுவுமே அவங்களால பண்ண முடியாமல் எல்லாருமே இறந்து போக வேண்டிய சவப்பட்டிக்குள்ளே இவங்க தவறுதலாக புதைக்கப்பட்டு உயிரோடு இருக்கும்போதே அதே சவப்பட்டிக்குள்ளே இறந்து போயிருக்காங்க. உத்தரப்பிரதேசத்தில் ஒரு 6 வயசு பொண்ணு அவங்க அம்மா கூப்பிட்றதா பொய் சொல்லி ஒரு கரும்பு தோட்டத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போய் அதே கரும்பு தோட்டத்துக்குள்ளே வச்சு புதைச்சிருக்காங்க. ஆனால் அந்த தோட்டத்துலேருந்து வெளியே வரும்போது அதுக்கு பக்கத்தில் வேலை செஞ்சுட்டு இருந்தவங்கலாம் என்ன, போகும்போது 3 பேராக போனவங்க, வரும்போது 2 பேர் தான் வராங்க, அந்த குழந்தைய காணமே சொல்லிட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் போலீஸ் எல்லாம் வந்து செக் பண்ணதுக்கப்புறம் அவங்க புதைச்சி வச்சுருந்த அந்த இடத்துல இருந்து அந்த குழந்தையை எடுத்துடுறாங்க. ஆனால் அந்த குழந்தைக்கு ரொம்ப லக் இருந்ததுனால அந்த குழந்தை சாகாமல் தப்பிச்சிருது. ஆனால் அதுக்கப்புறம் விசாரிச்சு பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிய வந்திருக்கு, இந்த குழந்தையை கொலை பண்ண முயற்சி பண்ணவங்க தான் அந்த குழந்தையோட அம்மாவையும் கொலை பண்ணி புதைச்சிருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ இவங்கெல்லாம் தவறுதலாக புதைக்கப்பட்டு இறந்து போனவங்க சில பேர் வந்து காப்பாற்றப்பட்டு மறுபடியும் வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் ரஷ்யாவில் இருக்கிற 35 வயசான ஒருத்தர், ஒரு நாள் நைட்டு தானே நான் சவப்பட்டியில் போய் படுத்து காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனு வாட்டர் கேனு அது மட்டும் இல்லாமல் அவர் மூச்சு விடுறதுக்காக ஒரு பைப்பெல்லாம் கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு 6 அடிக்கு தோண்டி அதுக்குள்ளே போய் ஒரு சவப்பட்டி வச்சு படுத்துங்கிருக்கிறாரு. நைட் நேரத்தில் அவரோட ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் பண்ணி நான் சேஃபாக இருக்கேன், ஐ எம் சேஃப் அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் பண்ணியிருக்காரு. ஆனால் அடுத்த நாள் காலையில் அவரோட ஃப்ரெண்டு அதே இடத்துக்கு வந்து தோண்டி பார்த்தா உள்ளுக்குள்ளே புதைக்கப்பட்ட அவரோட 35 வயசு ஃப்ரெண்டு இறந்து போயிட்டார். அதுக்கு அவங்க ரீசனாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நைட்டு ஃபுல்லாக மழை ரொம்ப அதிகமாக பெஞ்சதுனாலையும் இவர் மூச்சு விடுறதுக்காக வச்சுருந்த அந்த பைப்பு அடைக்கப்பட்டதுனாலையும் உள்ளுக்குள்ளேயே மூச்சு விட முடியாமல் இறந்து போயிருக்காராமா. ஸோ சாவு நம்மளை தேடி வரதுக்கு முன்னாடி நாம சாவு தேடி போனோம்னா இப்படி தான் நடக்கும். ஸோ கைஸ், இதோட இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஏதாவது வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா எந்த டாப்பிக்கில் உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே சமயம் பிக் பாஸ் வீடியோ வந்துட்டு பிக் பாஸ் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு அப்படின்னா நாளைக்கு வேணாலும் நம்ம பிக் பாஸ் வீடியோவும் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வேறு என்ன இருக்குது, வேறு ஒன்றும் கிடையாது. நாளைக்கு உங்களுக்கு வேறு வீடியோவில் பார்க்குறேன். பை பை ஃப்ரம் மீ ராவுடி எம்பி.